ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது அனைத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்துட்ருந்தா ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட்டு தான். ஸோ ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட்டு நான்காம் காலாண்டு அறிக்கை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த தகவல் அனைத்து ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற அனைவருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துங்கள், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான சந்தேகங்கள், ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முகேஷ் அம்பானியின் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நான்காவது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டிருக்கு. இதில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 9.79% அதிகரித்து 10,362 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய காலாண்டான 2017-18 நிதியாண்டில் 9,438 கோடி ரூபாயாகும். இதில் கடந்த 2018-19 நிதியாண்டில் நான்காவது காலாண்டில் வருவாய் 19.4% அதிகரித்து 154,110 கோடி ரூபாயாக இருக்குது. இதுவே இந்த காலாண்டின் மூன்றாவது காலாண்டில் 170,709 கோடி ரூபாயாக வருவாய் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நான்காவது காலாண்டுடன் ஒப்பிடும்போது 9.7% குறைவாகும். இதுவே நிகர லாபம் நான்காவது காலாண்டில் 10,362 கோடி ரூபாயாகவும் மூன்றாவது காலாண்டில் 10,251 கோடி ரூபாயாகவும் இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மூலம் கிடைக்கும் லாப வரம்பு குறைந்திருந்தாலும் சில்லறை வர்த்தகத்தின் மூலம் கிடைத்திருக்கும் வருவாய் வெகுவாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஜியோ சேவையில் 2.66 கோடி வாடிக்கையாளர்களும் இணைந்து இந்த நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிக்க மிக பெரும் உதவியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2018-19 நிதியாண்டில் இந்த ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வருவாய் வந்து 44.60% அதிகரித்து 6,22,809 கோடி ரூபாய் வருவாயும் 39,588 கோடி ரூபாய் நிகர வருமானமும் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கடந்த மார்ச் 31 2,87,505 கோடி ரூபாயாக கடன் அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் மார்ச் 2018 2,18,763 கோடி ரூபாயாக இருந்தது. கவனிக்கத்தக்க விஷயம்னு சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தாலும் இந்த பொது நிதியாக ரிலையன்ஸ் நிறுவனம் 30,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டில் சில்லறை வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் சேவையில் பெற்ற வளர்ச்சியை அதிகப்படியான வருமானத்திற்கு காரணம் அப்படின்னு ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது சில்லறை வர்த்தகத்தில் வருமானம் 51.60% அதிகரித்து 36,663 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது இதே சமயத்தில் வருவாய் 88.70% அதிகரித்து 130,666 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இது இதற்கு முந்தைய காண்டில் 69,198 கோடி ரூபாயாக இருந்தது. குறிப்பிடத்தக்க விஷயம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெட்ரோல் துறையில் வந்த வருமானம். சுத்திகரிப்பு மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவுகளில் இருந்து வருவாய் 6.1% குறைந்து 87,844 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு. இது திட்டமிட்ட பராமரிப்பு பணியின் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வருவாய் வெகுவாக குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. டெலிகாம் துறையோட வருவாயை பார்த்தோன்னா கடந்த நிதியாண்டில் 2018-19 ரிலையன்ஸ் ஜியோ வருமானம் 64.70% அதிகரித்த லாபம் அதிகரிச்சிருக்கு. 840 கோடி ரூபாய் வந்து லாபமாக இருக்குது. இது இதற்கு முந்தைய காலாண்டில் 510 கோடி ரூபாயாக இருந்தது. குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஜியோவின் சராசரி வருவாய் 126.2 கோடி ரூபாய் குறைந்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த நான்காம் காலாண்டு அறிக்கையை வச்சு டிவிடெண்ட் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு 6.50 டிவிடெண்ட் கொடுக்க முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த அறிவிப்பு வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.